திரு சாய்மோரா சார் வந்து எனக்கு அதெல்லாம் இங்க எதுவுமே இல்ல. இங்க வந்து ஓபன் ஓபன் டு ஆல் தான் இங்க சோஷியல் மீடியா ரொம்ப. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆலியா. நம்மளே கர்மஸ்கரம் நான் ஒரு நம்பிக்கை இல்லாம படிச்சிட்டு வரேன். அச்சா சாமிகள் கொஞ்சம் பேக் சார். சம்சாய சொல்வாங்க மகாலட்சுமி மகாநாதராஜேஸ்வரி சொல்றாங்க தெரியுமா? பே குழந்தையாவும் வருவேன், குழந்தையாவும் வருவேன். என்ன மாதிரிங்கள் குழந்தைங்கள் பார்க்கற இந்த படம் தான் இது. எனக்கு வாய்ப்பு கொடுத்த சாய்மோராங்களுக்கு நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம், நான் விஜய் விஸ்வா. தேங்க்ஸ். இந்த பக்கம் வைஜி சார், இந்த பக்கம் பேரரசு சார். அவசர மூமெண்ட் தான் இவர் சார். இப்போ தான் சாய்மோரா சார் வந்து சொன்னாங்க எனக்கு ஒரு 3 வருஷமாக பழக்கம். இப்போ தான் ஒரு தகவல் சொன்னார் இலங்கை எங்கே அப்படின்னு. அதெல்லாம் இங்கே எதுவுமே இல்லை. இங்கே வந்து ஓப்பன் ஓப்பன் டு ஆல் தான் இன்றைக்கி சோசியல் மீடியா ரொம்ப. அவருடைய முகமரியான் படம் வந்து ரிலீஸ் பண்ணி அது ஒரு சேட்டலைட்டும் கொடுத்துருக்காரு. நேற்று ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன், நம்ம நான் டைரக்டர் மீட் பண்ணேன், பேசினேன் புது டைரக்டர். அப்படின்னா நிறைய படங்கள் வந்து பூஜை போடுறாங்க, படம் பண்ணுறாங்க, அது ரிலீஸ்க்கு வர்றதுக்குள்ளான அவ்வளோ கஷ்டம் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. பட் ஒரு படத்தை தேட்டரை ரிலீஸ் பண்ணி அந்த படத்தை சேட்டலைட்டுக்கு கொடுத்துருக்கான்ற ஒரு ஒரு குவாலிஃபைட் டைரக்டராக இருக்காரு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா படத்தில் பண்ணேன், இந்த படத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் வந்து எப்போதுமே கொஞ்சம் டிஃபரெண்டான சப்ஜெக்ட்ஸ், அதாவது இந்த மிஸ்ட்ரி சஸ்பென்ஸ், பார்க்குற ஆடியன்ஸை கொஞ்சம் தூண்டக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக, சிந்திக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாகவே எடுப்பார் அவர். லாட் ஆஃப் சஸ்பென்ஸ் அண்ட் மிஸ்ட்ரி, இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைய வச்சு மிரட்ட போறாரு, கஞ்சா கருப்பு ரொம்ப டிஃப்ரெண்டா பார்க்க போறாரு, தாடி கிடி எடுத்துட போறாரா தெரியல. இட்ஸ் எ வெரி குட் பர்ஃபார்மர், எந்த ரோல் கொடுத்தாலும் நல்லா பண்ணக்கூடியவர். இதுல எனக்கும் என்ன வேஷம் கொடுத்தாலும், ஆமா, இதுல என்னுடைய மகளும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறான். இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா வாழ்த்துக்கள். ஏன் நான் சந்தோஷமா சொல்லுவேன்னா, படம் பேரு ரித்விக் பிக்சர்ஸ் வச்சிருக்காங்க. என் பேரன் பேரு அவருடைய புள்ள பேர் ரித்விக் பேர்ல. ஸோ அவருடைய டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட்ஸ் எப்போதுமே பண்ணுவார், போல்டாக பண்ணுவார். அதுக்கு உங்களுடைய ஆதரவும் மக்களோட ஆசையும் இருந்தால் கண்டிப்பாக இது ஒரு வெற்றி. முதல்ல இந்த தொடுதூரம் படத்துக்கு வாழ்த்துக்கள். திரையுலகில் மிகப்பெரிய சாதனையாளர், நாங்களாம் சிறு வயசுலேருந்து பார்த்து ரசித்த நடிகர். எல்லாருக்குமே ஆசான்டா, அவருக்கு எல்லாருக்குமே அவர் ஆசான்டா. ஐயா ஒய்ஜி மந்திரன் வந்திருக்காங்க, அது அவங்க கையால் இன்னைக்கு குத்துளை கேற்றி துவக்கி வச்சுருக்காங்க. அவங்க கையை ராசியான கை, அந்த ராசி படத்தை மிகப்பெரிய விட்டடை வைக்கும். இயக்குனர் சாய்மோரா ஏற்கனவே அற்புதம் பண்ணியிருக்காரு. 7வது படம் அது. தொடு தூரம் படத்தை விசாரித்தேன், அவர் சொல்லும்போது சின்ன பட்ஜெட் தான். பார்க்கும்போது சின்ன பட்ஜெட் பற்றி சொன்னாங்க. சின்ன பட்ஜெட்டு பெரிய பட்ஜெட்லாம் அது எல்லாம் அது பணத்தை வச்சு தான் அளவுகோல், தரத்தை வச்சு அளவுகோல்னா எது மக்களுக்கு பிடிக்குதோ, எது மக்களை கவருதோ, எது மக்கள் பாராட்டுறாங்களோ அந்த படம் தான் மிகப்பெரிய படம். அந்த புலவி
அவங்க வந்து உண்மையில் காவல் ட்ரெஸ் போட்டாங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க. நான் கூட அப்போ சொன்னேன், தப்பாக நினச்சிக்கிறாதீ மேடம், இப்படி இந்த வண்டியிலே வந்தீங்கன்னா ஒரு 10 இடத்துல நான் வசூல் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு உனைய குண்டே உனையும் போயிடும் சொல்லி விரட்டினாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட்டு. இதை பொதுவில் வந்து கேட்டால் டைரக்டர் வந்து 7 படம் பண்ணியிருக்காரு. இது சின்ன படம்னு நினச்சி ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன படம்னு நினச்சி ஆரம்பிச்சதுன்னா கலவாணி, அது பெரிய படமாச்சு. ஒரு சின்ன படம்னு நினச்சி ஆரம்பிச்சதுனா சுப்பிரமணியபுரம், அது பெரிய படமாச்சு. அது மாதிரி இந்த தொல்தூளம் பெரிய படமாகணும். அடுத்து விஜய் சார் அவர்கிட்ட காழிச்சிட்டு கேட்கணும், அதுக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பாப்பா பாப்பா, உன் காழிச்சீட்டை கரெக்டாக வாங்கி வச்சுட்ட, இப்போ லேட்டு வந்தது மாதிரி நீ அடுத்து லேட்டாக வந்தீங்கன்னா மாற்றிடுவாங்க. முக்கியமாக மேனேஜர் வைக்காத, வச்சீங்கன்னா கெடுத்து போடுவாங்க. நீனே காழிச்சிட்ட பாரு, நல்லதை நான் சொல்கிறேன். மேனேஜர் வச்சு நான் ஏற்கனவே அடிபட்டு மிதிபட்டு கிட்டத்தட்ட 11 ராலி மண்ணை கொட்டி மேலே ஏறி வந்துருக்கேன். உனக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாது. இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த இண்டஸ்ட்ரியில் நான் வந்து இது என்னோட சினிமா இண்டஸ்ட்ரியில் இது 52 வருஷம். இது இது 52 வருஷமும் நான் மேனேஜரே வச்சதில்லை. இன்னைக்கும் நான் ஒரு மகளாக இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். திரு சாய்மோரா சார் வந்து எனக்கு முன்னப்பின்ன தெரியாது. நேத்திக்கானா அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, மேடம் நீங்கள் கண்டிப்பாக இந்த பூஜைக்கு வரணும், அப்பா இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய வேஷம் பண்ணுறாரு, நீங்கள் வந்தால் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுவோம்னு சொன்னார். அந்த ஒரு மரியாதைக்காக நான் இன்றைக்கி இங்கே வந்தேன். அண்ட் அப்பா ஏற்கனவே அவங்கள பற்றி சொல்லியிருக்காரு, ஏற்கனவே நடித்த படத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு. இங்கே வந்து பார்த்தா எனக்கு இரட்டிப்பு சந்தோஷம். ஒன்று, எங்காள் பேரரசு சார், புரிஞ்சவங்களுக்கு புரியும், அவர் இங்கே அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் மீட் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக